Hello friends, welcome back to my channel, Leni's Tasty World. So friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து பேக்கரியில எல்லாம் கிடைக்கக்கூடிய சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சியான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான டோனட் ரெசிபி. இந்த டோனட் ரெசிபி மேல டாப்பிங்ஸ் எல்லாம் வித்தியாசம் வித்தியாசமா பண்ணியிருக்கேன். எல்லாம் எப்படி பண்றதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த டோனட் ரெசிபிக்கான தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்க்க போறோம். இந்த டோனட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது மைதா மாவு தான். அதுக்கு தேவையான அளவு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா சர்க்கரை தேவைப்படும். அப்புறமா இன்ஸ்டன்ட் ஈஸ்ட், இது எல்லா ஷாப்ஸ்லேயுமே இப்போ அவைலபிளாக தான் இருக்குது. இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய ஈஸ்ட் பார்த்து வாங்கிக்கோங்க. அப்புறமா இதுக்கு தேவையானது ஒரு முட்டை, கொஞ்சமாக உப்பு தேவைப்படும். அடுத்ததாக அன்சால்டட் பட்டர், அதாவது வெண்ணெய். இந்த வெண்ணெய் வந்து நம்ம டோனட்டுக்கு சாஃப்ட் கொடுக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாவே கொடுக்கும். அந்த சாஃப்டான வெண்ணெய் தான் எடுத்து வச்சுங்க. அப்புறமா நமக்கு தேவையானது பால். பால் வந்து காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுங்க. ஆறுனதுன்னா ரொம்ப ஆற வேணாம், கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கணும். இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு லைட்டாக சூடாக இருக்கக்கூடிய பால் எடுத்துருக்கேன். நம்ம கை வச்சா பொறுக்கிற அளவு சூடு இருக்கணும். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ஈஸ்ட்டை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பால் கூட. ஒரு வாட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரை வந்து நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலந்தாச்சு. இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஈஸ்ட் வந்து நுரைச்சி பொங்கி வரணும். ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் ஆகும், இது இருக்கட்டும். அடுத்ததாக வந்து நம்ம டோனட்டுக்கு மாவு பிசைய போகிறோம். அதுக்கு நல்ல ட்ரையான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ட்ரையான பாத்திரத்தில் ஒரு முட்டை உடச்சி விட்டுக்கோங்க. முட்டை சேர்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ஃப்ளஃபியாக அப்படியெல்லாம் வர வேண்டாம். ஜஸ்ட் ஸ்பூன் இல்லைன்னா ஸ்பெஷலாக என்ன இருக்கோ அது வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். கலந்ததுக்கப்புறமா 2¾ கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். இதையும் இப்போ இந்த முட்டை கூட நல்லா கோட் பண்ணி எடுக்கலாம். இப்போது நம்ம சேர்த்துருக்க முட்டை கூட மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக நம்மளோட ஈஸ்ட்டை பார்க்க போகிறோம். பாருங்கள், நல்லாவே நுரைச்சி பொங்கி வந்திருக்கு. ஒரு 5-10 நிமிஷம் தான் ஆகும், அதுக்குள்ளாடி நல்லாவே இந்த மாதிரி நுரைஞ்சி பொங்கி வந்துடும். நல்லா ஆக்டிவேட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஏர் பபுள்ஸோட வந்தால் தான் நம்மளோட ஈஸ்ட் வந்து நல்லாவே ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த ஈஸ்ட் தண்ணியை எடுத்து நம்ம மாவில் சேர்க்கலாம். அப்படியே மொத்தமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்தாச்சு. இப்போ எல்லா பொருட்களையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். ஃபஸ்ட் அந்த ஸ்பூன் வச்சே நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்செடுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொருட்களையும் கலந்து எடுத்து வச்சிருக்கேன். அடுத்ததாக இதில் சேர்க்க வேண்டியது 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அன்சால்டட் பட்டர், அதாவது வெண்ணெய். வெண்ணெய் வந்து கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா நேரம் எடுத்து வெளியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெண்ணையும் மாவு பொருட்களையும் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் போல் ஃபஸ்ட்டு வந்து அந்த வெண்ணெய் வந்து கையில் ஒட்டிக்கிட்டு அந்த மாதிரி தான் இருக்கும், அதுக்கப்புறமா கிளியர் ஆயிரும். ஒரு 10 நிமிஷம் போல் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா இழுத்து பசைஞ்சு நம்மளோட டோனட்டுக்கான மாவு சாஃப்டாக தயாராகிருக்கு. நமக்கு ஃபஸ்ட்டு தான் ஒட்டுற மாதிரி இருக்கும், அப்புறம் கையில் எதுவுமே ஒட்டாது, மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ப்ரூஃப் பண்ண வைக்க போகிறோம். அதுக்கு இந்த மாவு வந்து இன்னும் விரிஞ்சு கொடுக்கும். அதனால் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த பாத்திரத்தில் அடியிலையும் அப்புறமா இந்த மாவு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக போதும், இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் போல் விட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவு மேலேயும் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக தடவி விட்டுக்கோங்க.
இப்போ இந்த மாவை நம்ம மூடி வைக்க போறோம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இது டபுள் சைஸ் ஆகும், ஆகுற வரைக்கும் இருக்கட்டும். ஒரு 1 to 1.5 மணி நேரம் வரைக்கும் ஆகும். பாருங்க, எனக்கு 1.5 மணி நேரம் ஆயிருக்கு. 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்க, எடுத்து நம்மளோட மாவு வந்து டபுள் சைஸுக்கு நல்லா ஊதி வந்திருக்கு. உள்ள ஃபுல்லாகவே காத்தா இருக்கும், நல்லா ஊதி வந்திருக்கு ஈஸ்ட் சேர்த்துருக்கனால. இப்போ அந்த காத்தெல்லாம் வெளியே போயிருக்கு பாருங்க. நம்ம ஒரு டிஷ்ஷும் கொடுத்த உடனே அப்படியே எடுத்து நல்லா ஒரு வாட்டி பசைஞ்சுக்கோங்க. லைட்டாக பசைஞ்சு உருண்டை பிடிச்சி சப்பாத்தி கட்டை வச்சு உருட்டிக்கலாம் நம்ம இப்போ. இல்லைனா இதுலேருந்தே குட்டி குட்டி பால்ஸாக பிரிச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு உருட்டி ஒரு பெரிய டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ண போகிறோம். பாருங்கள், மொத்த மாவுலேயும் ஒரு பெரிய டோனட் வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். இதை தான் இன்னைக்கு குட்டி குட்டி பீஸை தான் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப பெருசாக கட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் மீடியமான சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா மாவுமே ஒரே அளவுக்கு உருண்டையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே ஒரே அளவுக்கு கட் பண்ணதுக்கு அப்புறமா ஒவ்வொரு பால்ஸை எடுத்து இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக எந்த கிராக்கும் இல்லாமல் உருட்டி எடுத்துக்கோங்க. உருண்டை பிடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே அது விரிஞ்சு வந்துடும். அப்புறமா நடுவில் ஒரு ஓட்டை போடுறதுக்கு சின்ன ஏதாச்சும், நான் வந்து பைப்பிங் க்ரீமுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நாசல் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். அந்த மாவையும் மற்ற மாவு கூட நம்ம சேர்த்து பசைஞ்சு எடுக்கலாம். இந்த மாதிரியே மீதம் இருக்க எல்லா பால்ஸையும் உருட்டி இந்த மாதிரி டோனட் மாதிரி பண்ணி எடுத்து வைக்கலாம். ஃபஸ்ட்டு பிளேட்டில் இன்னொன்று சென்டரில் இருக்கிறத கூட வேணும்னா நம்ம மாவில் சேர்க்கலைன்னா கூட தனியாக கூட அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். குட்டி குட்டி டோனட்ஸாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து மறுபடியும் நம்ம ப்ரூஃப் பண்ண வைக்கணும். ஒரு 15 நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி ப்ரூஃப் பண்ண வைக்கணும். அப்போ இது இன்னும் கொஞ்சம் கூட வீங்கி வரும். இப்போ பாருங்கள், 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட டோனட்ஸ் எல்லாம் வந்து இன்னும் இருந்த சைஸை விட டபுள் சைஸுக்கு வீங்கி வந்திருக்கு. இப்போ இந்த டோனட் எல்லாமே பொரிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது எல்லா டோனட்ஸும். இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பொரிக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு மூழ்கி பொரிகிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா மிதமான சூட்டில் போட்டு ஒவ்வொரு டோனட்ஸாக இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். சீக்கிரமாக நமக்கு பொரிஞ்சு கிடச்சிரும். எண்ணெயில் சேர்த்ததும் நம்மளோட டோனட்ஸ் எல்லாம் இன்னுமே நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ ஒரு பக்கம் வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இப்போ அடுத்த சைடும் நல்லாவே ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு வந்திருக்கு. நம்மளோட டோனட்ஸ் எல்லாமே அழகாக ஃப்ரை பண்ணி கிடச்சிருக்கு. ஒன்றொன்றா எடுத்து மெதுவாக டிஷ்யூ பேப்பர் போட்ட பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. பார்க்குறப்பவே தெரியுது நல்லா உப்பி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு நம்மளோட டோனட்ஸ் எல்லாமே. மீதம் இருக்க எல்லா டோனட்ஸையுமே இதே மாதிரி நம்ம பொரிச்செடுக்கலாம். ஒவ்வொரு பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பொரிச்செடுக்கலாம்.
இப்போ நம்மளோட டோனட்ஸ் எல்லாமே ரெடியா இருக்கு. பாருங்க நல்ல ஃப்ளஃபியா நல்ல சாஃப்டா வந்திருக்கு. நம்ம எந்த வித ஷேப் கட்டர் வச்சும் ஷேப் பண்ணல, சும்மா ஜஸ்ட் ரோல் பண்ணி தான் ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். ரொம்ப சூப்பரா கரெக்டான டோனட் ஷேப்ஸ்க்கு வந்திருக்கு. நல்ல சாஃப்டான டோனட்ஸ் எல்லாமே ரெடியா இருக்கு. இதெல்லாம் ஆறினதுக்கு அப்புறமா மேலே வந்து நம்ம ஐசிங் பண்ண போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சமாக ஒரு பவுலில் ஐசிங் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். ஐசிங் சுகர் வந்து எல்லா கடையிலையுமே அவைலபிளாக இருக்கும். இந்த ஐசிங் சுகருக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி தான், கொஞ்சமாக சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். அது எந்த அளவுக்கு தண்ணியை வந்து உறிஞ்செடுக்கிறோம் அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி தான் தேவைப்படும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அப்புறமா உங்களுக்கு கலர் தேவைப்பட்டுச்சுன்னா, விருப்பம் இருந்துச்சுன்னா, கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அப்படின்னா மட்டும் கலர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பிங்க் கலர் சேர்த்துருக்கேன். இல்லைன்னா சும்மாவே நம்ம ஐசிங் சுகரில் தண்ணி சேர்த்து அது மேலே நம்ம டோனட்டை வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் நான் பிங்க் கலர். அப்புறமா இன்னொரு பவுல்லையும் கொஞ்சம் ஐசிங் சுகரில் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதில் ப்ளூ கலர் ஆட் பண்ணிட்டுருக்கேன். ஏன் குட்டீஸ் வந்து பிங்க் கலர் ப்ளூ கலர் எல்லாம் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க டோனட்ஸில். அதனால தான் நான் பிங்க் கலரும் அப்புறமா ப்ளூ கலரும் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுவுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டோனட் வந்து கோட் பண்ணதுக்கான பிங்க் கலர் ஐசிங் சுகர் அப்புறமா ப்ளூ கலர் ஐசிங் சுகர் ரெடியாக இருக்குது. அப்புறமா அடுத்த பவுலில் இருக்கக்கூடியது சாக்லேட், டார்க் சாக்லேட்டை வந்து நான் மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணதில் தான் முக்க போகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு டோனட்டாக எடுத்து அப்படியே முக்கிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ஸ்மூத்தாக அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு டோனட்ஸும் உங்களுக்கு எந்தெந்த டேஸ்ட்டில் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா, சாக்லேட்னா சாக்லேட், ஒயிட் சாக்லேட் வேணும்னா ஒயிட் சாக்லேட் பண்ணிக்கலாம். இல்லைனா வெறும் சுகர் மட்டும் பவுடர் பண்ண சுகரை லைட்டாக மேலே டஸ்ட் பண்ணி விட்டு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஐசிங் சுகர் பிங்க் கலரில் டிப் பண்ணி அடிக்க போகிறோம். பாருங்கள் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததாக நம்ம ப்ளூ கலர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஐசிங் சுகர், அதில் வந்து டோனட்டை டிப் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த டோனட் எல்லாமே ஆறினதுக்கப்புறமா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா இந்த சர்க்கரை வந்து உருகி வந்துடும், அப்புறமா சாக்லேட்டும் அந்த சூட்டில் வந்து உருகி வந்துடும். பாருங்கள் நான் எல்லா டோனட்ஸுக்குமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அப்புறமா மேலே கொஞ்சம் டெக்கரேட்டிவாக கலர்ஃபுல்லாக பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி இருக்கணும், அதுக்காக கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் சுகர் பால்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே டோனட் வந்து பேக்கரியில் தான் போய் சாப்பிடுவோம். ஆனால் உங்கள் வீட்டில் ஒரே ஒரு வாட்டி இந்த மாதிரி ஃப்ளஃபியாக பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த டோனட் ரெசிபி வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ரெட் கலரில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துட்டுருக்கோம். Thanks for watching. அடுத்த சூப்பர்மான ரெசிபியில் சந்திக்கலாம். அந்த தட் பை பை, திங்க் பாசிட்டிவ்.